அவினாசி ஈஸ்வரன் கோயில் தேர். பார்க்காதவங்க பார்த்துக்கோங்க. அவினாசி ஈஸ்வரன் கோயில் தேர் நிறுத்தி வச்சுக்கலாம். சூப்பராகுது. சுகாஷ் போகலையா கோயிலுக்கு? சாமி கும்பிடலான்னு என்ன பிள்ளைய உனக்கு? வா, செப்பல் விட்டுரு கீழே. ஆராதனா குட்டி தூங்கி எந்திரிச்சாச்சு கோயிலுக்கு. வீட்டிலேருந்து கோயிலுக்கு வந்தோன்னே எந்திரிச்சாச்சு. போ. ஏமா, சாமி கும்பிடலாமா? சரி ஓகே, நடங்க கோயிலுக்கு போகலாம். கோயில் என்ட்ரன்ஸ் வரும்போது வாங்கிக்கலாம். நடா, ஃபஸ்ட்டு வந்தோடனே சாமி கும்பிட்டு அப்புறம் தான் வேணுங்கிறது வாங்கலாம். இப்போ சாமிக்கு மட்டும் வாங்கலாம். கிளம்பியாச்சு. இன்னைக்கு கோவில் கூட்டம் இல்லை. கோவிலு கூட்டம் இல்லை. ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வர்றோம். சுகாஷ் பிறந்த நாள் அன்னைக்கு. ஏன் சுகாஷ் உள்ள கேமரா அலோவ் பண்ணுவாங்க இல்லையா தெரியலையே. இல்லை, அங்கே கோவிலில் சிலை இருக்கும். அவினாசி ஈஸ்வரன் கோவில் வந்தாச்சு. உள்ளே போயிட்டு கேமரா அளவு இருந்தால் அளவுடு பண்ணாங்கன்னா எடுக்கலாம், இல்லைன்னு எடுக்க முடியாது. அனுமதி கிடைக்குமா கிடைக்காதா? ஓகே, வாங்க கோவிலுக்குள்ளே போயிட்டு பார்ப்போம். செல்வ கணபதி பிள்ளையார் மொபைல் எடுக்காம எடுக்கிறோம். இது வந்து ஒவ்வொரு பிக்சரும் ஒவ்வொரு கதை கதை சொல்றதுக்காக. ஆயா இல்ல, தள்ளுங்க தள்ளுங்க சுகாஷ் தள்ளுங்க. பாருங்க, முதல வாயிலிருந்து குழந்தை வெளியில வருது. இதெல்லாம் உண்மையாலும் நடந்த கதை. அவினாசி லிங்கேஸ்வரர் கோவில் எவ்வளோ தத்ரூபமாக இருக்குது. வரு, அழகாக இருக்கு. ஓகே, நம்ம உள்ளே போய் சாமி கும்பிட்டு வரலாம். கோவிலை சுற்றியும் கேமரா இருக்குது, திட்டுவாங்கன்னு தெரியல. கோபுரம் சாமி கும்பிட்றோமோ இல்லையோ பிரசாதத்தை வாங்கிக்க வேண்டியது. ஆனா பிரசாதம் கிடைக்கிற கொடுத்து வச்சிருக்கணும். ஏன் சுகாஷ்? சுகாஷ் ரொம்ப பிடிக்கும். ஏன் சுகாஷ்? எனக்கு சாப்பிடுங்க சாப்பிடுங்க. தரிசனம் முடிஞ்சு உங்களுக்காகவும் நாங்க வேண்டிக்கிட்டோம். நீங்களும் எல்லாரும் நல்லா இருக்கணும். யாராவது டைம் கிடச்சா வந்து கும்பிடுங்க. ரொம்ப சிறப்பாக இருந்துச்சு. சுகாஷ் பர்த்டே அன்னைக்கு வந்து வேண்டியாச்சு. ஓகே, பாய் சொல்லுங்க. பாய், அடுத்த சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம்.